இலங்கையில் ஏற்படும் மற்றும் ஒரு சிக்கல் நிலை. விரைவில் கோட்டாகோ நாடு உருவாகும், வெளியானது அதிர்ச்சி தகவல். கொழும்பில் திருட்டில் ஈடுபட்டவர் அடித்து கொலை. கோட்டாபே பிறப்பித்துள்ள முக்கிய உத்தரவு. அரசா எதிர்ப்பு போராட்டம் 57வது நாளாகவும் தொடர்கின்றது. முட்டை, கோழி இறைச்சி, திரவப்பால் போன்றவற்றின் நுகர்வு படிப்படியாக குறைவடைந்துள்ள நிலையில் சத்துணவு தொடர்பில் இலங்கையில் மற்றொரு சிக்கல் நிலை உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் முட்டை, கோழி இறைச்சி மற்றும் திரவப்பால் கொள்வனவு வெகு விரைவாக குறைவடைந்து வருவதாக விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வே இதற்கு பிரதான காரணம் என அதன் செயலாளர் ரோகன புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியினால் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் இலங்கை மக்கள் சத்துணவு தொடர்பான மற்றொரு சிக்கலை எதிர்நோக்கவுள்ளதாக எதிர்வு குரல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு லேடி சிறுவர் வைத்தியசாலையில் முடிந்தவரை குழந்தைகளின் போசாக்கினை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் விஜயசூரிய கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். நாடுபூராகவும் கோட்டா கோகம உருவாக்கியதன் பின்னர் கோட்டா கோகம நாடு உருவாக்கப்படும் என சோசலிச இளைஞர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி நிலையை அடுத்து அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மக்கள் வீதியில் இறங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் சதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த அரசை மக்கள் ஏற்கவில்லை என்றும் இன்று மக்கள் அனைவரையும் வீட்டுக்கு போக சொல்கின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை ராஜினாமா செய்யுமாறு கூறி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொம்பனி வீதியில் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவர் கட்டையால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் ஒப்பந்த நிறுவனம் ஒன்றின் கம்பிகளை திரடிவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை பின்தொடர்ந்து வந்த இருவரை இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. திரடியதாக கூறப்படும் சந்தேக நபர் கட்டையால் அடித்து கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர் 45 வயதுடைய கொம்பனி வீதி அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலங்களை கண்டறிந்து உணவு பயிர்களை பயிரிடுவதற்கான துரித வேலி திட்டத்தை தயாரிக்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். பெருந்தோட்டத்துறையில் தொழிற்சாலைகள் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக எரிபொருள் வழங்குவது தொடர்பில் அரசு தலைவர் அவதானம் செலுத்தியுள்ளார். பெருந்தோட்டத்துறையை எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கொழும்பு கோட்டையில் அரசு தலைவர் மாளிகையில் நேற்று மாலை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போதே இலங்கையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான 9000 ஹெக்டேர்களுக்கு அதிகமான நிலங்கள் பயிரிடப்படாத நிலையில் காணப்படுவதாக அரசு தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் 23 தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான அந்த காணிகளில் பயிரிடுபவர்களுக்கு அவற்றை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று மதியம் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அரசு தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பி காணி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டம் 57வது நாளாக இன்று தொடர்கின்றது. இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தால் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்தை பதவி விலகுமாறு இதன்போது போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஏற்கனவே அரசாங்கத்திற்கு எதிராக இன்று போராட்டங்களில் ஈடுபடுவோர் கொழும்பு கோட்டையில் பல வீதிகளுக்குள் நுழைவதற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. அதற்கமைய போராட்டக்காரர்கள் ஜோர்க் வீதி, மேங் வீதி மற்றும் செத்தம் வீதி உள்ளிட்ட பல வீதிகளுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். இலங்கையில் ஏற்படும்
மற்றும் ஒரு சிக்கல் நிலை. விரைவில் கோட்டாகோ நாடு உருவாகும், வெளியானது அதிர்ச்சி தகவல். கொழும்பில் திருட்டில் ஈடுபட்டவர் அடித்து கொலை. கோட்டாபய பிறப்பித்துள்ள முக்கிய உத்தரவு. அரசு எதிர்ப்பு போராட்டம் 57வது நாளாகவும் தொடர்கின்றது.